எரிகோவை தாண்டி வந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு. அன்று போர் வீரர்களா வீராப்பா இருந்தவங்க இப்ப கானானியர்கள் கிட்ட அடிமைகளா இருக்காங்க. சிசேராங்கிற தளபதி தலைமையில கானானின் அண்டை நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து வாக்குத்த தேசத்தில் இருந்த இஸ்ரேலருக்கு இடைஞ்சலா இருந்தாங்க. இந்த சிசேராவின் இரும்பு தகடு பொருத்தப்பட்ட 900 ரதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலர்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்த மற்ற ஜன கூட்டத்தாரும் எந்த எதிர்ப்பும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ இஸ்ரேலருக்கு நியாயாதிபதியா இருப்பது ஒரு பெண் என்பதால சிசேரா கொஞ்சம் அசால்ட்டா தாங்க இருந்தான். தன் போர் வீரர்கள், போர் ஆயுதங்கள், போர் யுக்திகளை சரியா கணக்கு போட்ட சிசேரா அந்த தலைவின் வலிமையான திட்டமிடுதலையும் வல்லமையுள்ள விசுவாசத்தையும் தப்பா கணக்கு போட்டான். தெபோரா நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்து ஒரு பேர்ச்ச மரத்துக்கு கீழே தங்கியிருந்து இஸ்ரேலரின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டு இருந்தாங்க. கானானி அடிமைதனத்துல 20 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்த இஸ்ரேலர்கள் மத்தியில கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்களை உறுதியா பிடிச்சிட்டு விடியலுக்காக காத்திருந்தாங்க இந்த தெபோரா. ஒரு நாள் பாராக்குங்கிற வடக்கு எபிரேயர் ஒருத்தரை கூப்பிட்டு, நீ நப்தலி செபனோன் கோத்திரங்கள இருந்து ஒரு 10,000 மனுஷரை கூப்பிட்டுட்டு தாபூர் மலைக்கு போ, அப்போ கடவுள் சிசேராவையும் அவன் ரதங்களையும் உன்கிட்ட வர வச்சு அவனை முழுசா உன்கிட்ட ஒப்படைப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பாராக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அட போங்க மேடம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஊர்ல ஒரு ஆம்பளையும் சிசேரா முன்னாடி நிக்க தைரியம் இல்லாம இருக்காங்க, என்ன எதுக்கு ஒத்து விடுறீங்க? வேறனா நீங்களும் என் கூட வாங்க, அப்பதான் நான் போறேன்னு சொல்றான். அட என்னடா இது, சரி சரி நானும் உன் கூட வரேன், ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த போர்ல நீ ஜெயிச்சா கூட அந்த பெருமை உனக்கு கிடைக்காது, கடவுள் ஒரு பொண்ணு கையில தான் சிசேராவை கொல்ல போறாருன்னு சொல்றாங்க தெபோரா. எது எப்படியோ நீங்க கூட வந்தா போதும்னு பாராக் தெபோராவையும் 10,000 பேரையும் கூப்பிட்டுட்டு போறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிசேரா அவனோட எல்லா ரதங்களையும் ஆட்களையும் கூப்பிட்டுட்டு வீராப்பா வரான். இந்த சூழ்நிலையில பாராக் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப தெபோரா சொல்றாங்க, ஏன்பா கடவுள் உங்கூட தான் இருக்காருன்னு அன்னைக்கே சொன்னல, போ போ இன்னைக்கு சிசேராவை நீ கண்டிப்பா ஜெயிப்பன்னு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சிசேராவோட முழு ராணுவத்தையும் பாராக் வீழ்த்திட்டாரு, ஒருத்தங்கூட மிஞ்சல. ஆனா ஏதோ லக்ல சிசேரா மட்டும் தப்பிச்சு போய் யாகேலுங்கிற பெண் வீட்டுல அடைக்கலம் புகுந்துட்டாரு. யாகேலும், வாங்க ஆண்டவரே உள்ள வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சிசேராவை ஒரு போர்வையில மறைச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிசேரா தண்ணி கேட்கிறான். யாகேலும், தண்ணீர் எதுக்கு, உங்களுக்கு பாலே குடுக்கறேன், நல்லா குடிங்க ஆண்டவரேன்னு பாலை கொடுத்துட்டு இது தண்டா நீ கடைசியா குடிக்கிற பாலுன்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவனை போத்தி வச்சு நல்லா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. சிசேரா தூங்கி கொரட்டா சத்தம் கேட்டதும் கையில ரெடியா வச்சிருந்த ஆணி சுத்தியல் எடுத்து அவன் நெத்தியிலே அடிச்சு அவனுக்கு நெஜமாவே பால் ஊத்திடுறாங்க. அந்த நேரத்துல பாராக் எப்படியும் சிசேராவை என் கையில தான் கொல்லுவேன்னு ஒரு வெறியோட வந்துட்டு இருந்தான். யாகேல் நேரா அவர்கிட்ட போய், நீ தேடி வந்தவர் என்கிட்டதான் இருக்காரு, வாங்கன்னு கூப்பிடுறான். உற்சாகத்தோடு போன பாராக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், ஏன்னா தெபோரா முன்னுமே சொன்ன மாதிரி தைரியமான பெண்ணான யாகேலின் கையால சிசேராவோட சாப்டர் ஆல்ரெடி முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நடந்த வெற்றி கொண்டாட்டத்துல தெபோராவும் பாராக்கும் கடவுள் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னோ எளிமையான தங்களை கொண்டு பெரிய ராஜாவை அழிச்சதை நினைச்சும் சந்தோஷப்பட்டு பாட்டு பாடினாங்க. அதோட சேர்த்து யாகேலோட தைரியத்தையும் புகழ்ந்தாங்க. தெபோரா தங்களோட உறுதியான விசுவாசத்தின் மூலமா இஸ்ரேலருக்கு நம்பிக்கையும் சுதந்திரத்தையும் அடுத்த 40 வருஷத்துக்கு தேசத்துக்கு சமாதானத்தையும் கொடுத்து இஸ்ரேவேலின் தாய் என்கிற பேருக்கு ரொம்ப பொருத்தமானவங்களா இருந்தாங்க. தன் தேசத்து மக்களை போருக்கு போக உற்சாகப்படுத்தி விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுவித்து இஸ்ரவேல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிற அடையாளத்தை மீண்டும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்வாங்க, ஆனா இங்க ஒரு தேசத்தின் வெற்றிக்கு முன்னாடி நின்று போராடிய பெண்ணா தெபோரா நிஜமாவே நமக்கெல்லாம் ரொம்ப கிரேட்டான எக்ஸாம்பிள் அண்ட் ரோல் மாடலுங்க. இது போன்ற வேதத்தில் உள்ள பெண்களை குறித்த தொடர் தியானத்துக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.